கத்ரினா கோவில் பற்றி அறிவோம் வாருங்கள். இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் உள்ள மலை வாழிடமான பத்ரிநாத்தில் உள்ள ஒரு கோவில். இது பத்ரிநாராயணன் கோவில் என்றும் அறியப்படுகிறது. இக்கோயில் அலக்நந்தா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இது ஒரு திருமால் கோவில். இந்தியாவில் உள்ள முக்கியமான இந்து கோவில்களுள் இதுவும் ஒன்று. வைணவர்களால் போற்றப்படும் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும். இமயமலையின் மிதமிஞ்சிய குளிரின் காரணமாக இது ஆண்டுக்கு 6 மாதங்கள், ஏப்ரல் கடைசியிலிருந்து நவம்பர் தொடக்கம் வரை மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது கிருஷ்ண அவதாரம் முடித்து கொண்டு வைகுண்டம் செல்ல நினைக்கும் போது தனது நண்பரும் அமைச்சரும் பரம பக்தருமான உத்தவர் கிருஷ்ணரை சந்தித்து தன்னையும் வைகுண்டம் அழைத்து செல்ல வேண்டினார். உத்தவருக்கும் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தது போன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு உத்தவ கீதை எனும் ஆத்ம உபதேசம் செய்கிறார். பின்னர் உத்தவரிடம், உன் வாழ்நாள் காலம் முடிந்த பின் வைகுண்டம் வரலாம் என்றும், அதுவரை பதரிகாசிரமம் சென்று தங்கி பகவானை தியானித்து கொண்டு வாழ்நாள் இறுதியில் என்னை வந்தடைவாய் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியபடி உத்தவர் பத்ரிநாத் அருகில் உள்ள பதரி ஆசிரமத்தில் தங்கி பகவானை தியானித்து கொண்டு வாழ்நாள் முடிந்த பின் வைகுண்டம் ஏகி பகவானை அடைந்தார் உத்தவர்.